அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருமண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருமணம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அறிந்தவரை தமிழ்நாட்டில் சரி, தமிழீழத்தில் சரி, ஒருவர் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கின்ற நேரத்தில், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு திருமணம், இவ்வளவு சிறப்பாக மக்கள் கூடி நடத்துகிற ஒரு திருமணம் இதைப்போல் இதற்கு முன்பும் நடந்ததில்லை, இனியும் நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆக என்னை பொறுத்தவரை திருமண வரலாற்றில் ஒரு தலைவர் மாப்பிள்ளையாகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சீமான் அவர்கள் மக்களின் நெஞ்சை தொட்டது அவருடைய பேச்சால் என்பதை நாம் அறிவோம். அவருடைய பேச்சுத்தான் மக்களை முதலில் தொட்டது, உலுக்கியது. அவருடைய சொல் புயலுக்கு நிகரானது. புயல் மொழி என்று நடைபெறுகிற திருமணம் புயல் மொழிக்கும் கயல் விழிக்கும் நடைபெறுகிற திருமணம் என்பதை இந்த விழாவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது சீமானுக்கும் கயல் விழிக்கும் நடைபெறுகிற திருமணம், புயல் மொழிக்கும் கயல் விழிக்கும் நடைபெறுகிற திருமணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். சீமான் அவர்கள் இந்த திருமண விழாவை நடத்துகிற நேரத்தில் தொடக்கத்திலேயே தமிழீழ விடுதலை களத்தில் மடிந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதை நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சியாக நடத்தினார். ஒரு திருமண விழா மாவீரர்களுக்கு, தமிழீழ மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியோடு தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஈடிணையற்ற தமிழீழ தேசிய தலைவரை ஈன்றெடுத்த அவருடைய பெற்றோர்கள் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் சீமான் அவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் சீமான் அவர்கள் கயல்விழி அவர்களுக்கு தாலி அணிவிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆக இந்த திருமண நிகழ்வு என்னை பொறுத்தவரை இது ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் இந்த நிகழ்வு ஒரு போராட்டமாகவே காணப்படும், கருதப்படும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அவர்கள் நினைத்தார்கள், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள், புலிகள் ஒளிந்தார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இது போன்ற சீமானுடைய திருமணம் போன்ற நிகழ்வுகள் தமிழீழ விடுதலை கிடைக்கும் வரை தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் ஓயாது என்பதை எடுத்து காட்டுகின்ற நிகழ்ச்சியாகவே அமைவதை நான் பார்க்கிறேன். முள்ளிவாய்க்காலோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. தொடர்ந்து எத்தனை நிகழ்ச்சிகள், செங்கொடியினுடைய தீக்குளிப்பு நிகழ்ச்சி, ஏன் நேற்று கூட செந்தமிழ் குமரன் என்ற இளைஞர் சுவிட்சர்லாந்தில் தீக்குளித்திருக்கிறார். நம்முடைய போராட்டம் தொடர்கிறது. இந்த திருமண விழா கூட ஒரு போராட்டத்தின் தொடர்ச்சியைத்தான் நினைவுபடுத்துகிறது. பார்க்கின்ற திசையெல்லாம் மன மண்டபத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை நான் பார்க்கிறேன். அவரை உலகத்தில் எந்த கொம்பனும் களங்கப்படுத்த முடியாது, எந்த கொம்பனும் களங்கப்படுத்த முடியாது. அந்த இயக்கத்தின் மீது எவனும் சேறு வாரி வீச முடியாது, சேறு பூச முடியாது. ஒரு தூய்மையான தலைமை, ஒரு தூய்மையான இயக்கம், அந்த இயக்கம் வளர்த்தெடுத்த போராட்டம் என்றும் அந்த மண்ணில் அந்த விடுதலை போர் தொடர்கிறது. விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும், விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டமும் இருக்கும். அப்படியான ஒரு போராட்டத்தை தமிழர்களுக்குள்ள இரண்டு தாயகங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற ஒரு ஈடுணையற்ற புலிகளின் தளபதியாக, தலைவனாக நான் சீமான் அவர்களை பார்க்கிறேன். அவருடைய தலைமையில் இந்த தமிழ்நாடு அந்த வீர விடுதலை போரை தொடர்ந்து முன்னெடுக்கும், வீறு கொண்டு முன்னெடுக்கும். அந்த போராட்டம் நெருப்பாய் வடிக்கும். மற்றவர்கள் சிலர் கனவு காண்பதைப் போல, சில எதிரிகள் இரண்டகர்கள்
அவர்கள் எண்ணி எதிர்பார்த்திருப்பதைப் போல எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. நெருப்பு மீண்டும் எரியும், புயல் மீண்டும் அடிக்கும், கடல் மீண்டும் கொந்தளிக்கும். இந்த மணமக்களின் மேடை மீது ஆணையடிக்கிறேன், தமிழீழம் மலரும், தமிழீழம் மலரும், தமிழீழம் மலரும். மணமக்கள் தமிழீழமும் தமிழகமும் போல் இணைந்து வாழ்க, பிணைந்து வாழ்க. நன்றி, வணக்கம். தம்பி சீமான், கயல்விழி இவர்கள் இன்றுபோல் என்றும் பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். ஏனென்றால் தமிழினத்தின் மேன்மைக்கும் உயர்வுக்கும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு காதல் திருமணமாய் இந்த திருமணம் அமைந்துள்ளது. கடும் போராட்டத்திற்கு பின்னரே கைப்பிடித்துள்ளார். அரசியல் வாழ்க்கையைப் போலவே இந்த திருமணம் திருமணத்துக்கு முன்னால் பல எதிர்ப்புகளை சந்தித்திருந்தாலும் இனிதாக நிறைவேறியுள்ளது. அதுபோல் அவர்கள் இல்லற வாழ்வு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு இந்த தமிழினத்திற்கு தலைமை தாங்க அவர்களும் அதற்கேற்ற வாரிசுகளையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.